முழுவதும் ஆடிப்பெருக்கை கொண்டாட ஆற்றங்கரைகளில் திரண்ட மக்கள். கொரோனா கட்டுப்பாடுகளால் பெரும்பாலான பகுதிகள் வெறிச்சோடின. பிரீமியம் தொகையை உயர்த்தி கேட்கும் பயிர் காப்பீட்டு நிறுவனங்கள். காலக்கெடு முடிந்தும் குருவி பயிருக்கு இன்சூரன்ஸ் செய்யாததால் விவசாயிகள் கவலை. விருத்தாச்சலம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு இறுதிச் சடங்கு. 50,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்ததால் விவசாயிகள் ஆத்திரம். ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு தடை விதித்த தமிழக அரசின் சட்டம் ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாட்டு செங்கல் சூளைகளால் விவசாய நிலங்கள் மரங்கள் பாதிக்கப்படுவதாக புகார். சிமெண்ட் கலவைகளாலான செங்கல் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசுக்கு கோரிக்கை. மானாவாரி மேம்பாட்டுத் திட்டத்தில் விவசாயிகளுக்கு பனை மர விதைகள் வழங்க திட்டம். 13 லட்சம் பனை விதைகளை சேகரித்து நடவு செய்ய வேளாண் துறை நடவடிக்கை. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவில் பங்கேற்க இந்திய ஒலிம்பிக் வீரர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்கும் திட்டம் எதுவும் தற்போது பரிசீலனையில் இல்லை என்று பெரம்பலூர் எம்பி பாரிவேந்தர் ஆகியோர் எழுப்பிய கேள்விக்கு மக்களவையில் உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் பதிலளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகள் வருத்தம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. காஷ்மீர் மாநிலம் கத்வாவில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டது. காஷ்மீரில் நடந்த என்கவுண்டரில் 3 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அரையிறுதி ஆடவர் ஹாக்கி போட்டி அரையிறுதியில் இந்திய அணியை 5-2 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியம் அணி வென்றுள்ளது. மல்யுத்தம் 62 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை சோனம் மாலிக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் மங்கோலியாவின் போலாட்சியாவிடம் வீழ்ந்தார். மகளிர் ஈட்டி எறிதல் தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியாவின் அன்னுராணி 54.04 மீட்டர் தூரமும் ஈட்டி எறிந்து 14வது இடம் பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பு இழந்தார். ஆடி 18 தினத்தன்று ஆற்றின் கரைப்பகுதியில் மக்கள் குடும்பத்துடன் குவிந்து நீரை வணங்கி தங்களுக்கு இருக்கும் பிரச்சினைகள் தீர்ந்து நன்மை பிறக்க வேண்டும், வாழ்வு திறக்க வேண்டும், 18 செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று பச்சரிசி வெள்ளம் வைத்து நீருக்கு படையிட்டு இயற்கையை வணங்கி வழிபடுவர். அதன் அடிப்படையில் இன்று சிதம்பரம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் வள்ளம் படுகையில் பொதுமக்கள் குடும்பத்துடன் கூடி ஆடி 18 சிறப்பாக கொண்டாடினர். மதுரை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஆடிப்பெருக்கு நாளில் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் வைகை ஆற்று கரையோரங்களில் பொதுமக்கள் தங்களது குழந்தைகளுக்கு மொட்டையடித்தும் பெண்கள் சுமங்கலி பூஜை செய்து சுமங்கலியை பெருக்கிக் கொண்டும் புனித நீராடி வழிபட்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு புதுச்சேரி காரைக்கால் அரசலாற்றங்கரையில் சுமங்கலி பெண்கள் மற்றும் புதுமண தம்பதிகள் அரசாற்று கரையில் பூஜை செய்து காவேரி அணையை வணங்கினர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அனைத்து படித்துறைகள் நீர்நிலைகள் பக்தர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டன. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் நீர்நிலைகள் வறண்டு தண்ணீர் இல்லாததால் புதுமண தம்பதியினர் ஏமாற்றம் அடையக்கூடாது என்ற எண்ணத்தில் அந்த பகுதியில் வசிப்பவர்கள் ஆற்றில் ஊற்று அமைத்து குடங்களின் மூலம் தண்ணீரை விட்டனர்.
காவிரி சங்கமத்திற்கு செல்லும் அனைத்து சாலைகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வாகனங்கள் நுழைய தடை விதித்திருந்தனர். உள்ளூர் மக்கள் ஒரு சிலர் மட்டுமே நடந்து சென்று வழிபாடு செய்தனர். இதனால் காவிரி சங்கமம் வெறிச்சோடி காணப்பட்டது. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்பட்டதை அடுத்து 3.5 லட்சம் ஏக்கரில் குறுவை பயிரிடப்பட்டு விவசாயம் நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு காப்பீட்டு பிரீமியம் செலுத்த ஜூலை 31 கடைசி நாள் முடிவடைந்துள்ள நிலையில் இதுவரை அரசு மற்றும் காப்பீட்டு நிறுவனமும் எதுவும் பயிர் காப்பீடு செய்ய முன்வரவில்லை. இதனால் மழை அல்லது வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கப்படும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அரசு வேளாண் துறை அதிகாரிகள் இதுவரை விவசாயிகள் பங்களிப்புடன் 10% வரை கட்டப்பட்டு வந்த பயிர் காப்பீட்டுக்கான பிரீமிய தொகையை 25% மேல் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் உயர்த்தி கேட்பதால் இந்த ஆண்டு பயிர் காப்பீடு செய்யும் பணி தொடங்கவில்லை என்றும் இந்த பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். கடந்த ஜூன் 12 மேட்டூர் திறந்த பிறகு குறுவை சாகுபடி மிக கடுமையாக நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாருமே விவசாயம் பண்ணிருக்க பெரும்பகுதி விவசாயம் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா எந்த நஷ்டம் வந்தாலும் பயிர் காப்பீடு செஞ்சா தப்பிச்சுக்கலாங்கிற நம்பிக்கை விவசாயிகள்ட்ட இருந்த நம்பிக்கை இன்னைக்கு காலியாகிட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து குறுவை சாகுபடி செஞ்சு கடந்த 31 தேதி முடிஞ்சு போய் கூட சீசனல்ட்ட தேதி முடிஞ்சு போய் கூட இதுவரைக்கும் காப்பீடு யார் செய்ய போறா, என்ன செய்ய போறாங்க, எப்படி எங்களை காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் தண்ணியே இல்லாமல் காய்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு கர்நாடகாவிலேயும் தண்ணி தரதுல பிரச்சனை இருக்கு, மழை வருமா பாதிக்குமான்னு தெரியல. அப்படி ஒரு மிகப்பெரிய கடனை வாங்கி ஒரு குறுகிய காலத்தை கடனை வாங்கி ஒரு மிகப்பெரிய விவசாய வேலை செஞ்சிருக்க விவசாயிகளை அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றணும். உடனடியாக அந்த பயிர் காப்பீட்டுக்கான உறுதிப்படுத்தப்படணும். நாங்கள் மீண்டும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கோம், இந்திய மத்திய அரசாங்கத்தை கோரிக்கை வச்சுருக்கோம். என்ன கோரிக்கை வைக்கிறோம்னாக்க 31 முடிஞ்சு போச்சுன்னு கணக்கில் இல்லாமல் உடனடியாக ஏதாவது ஒரு நிறுவனத்தை ஏற்பாடு பண்ணி பயிர் காப்பீடு செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அந்த வகையில் கால நீட்டிப்பு செய்து இந்த ஆண்டு முழுக்க இந்த மாதம் முழுக்க ஒரு கால நீட்டிப்பு செய்து பயிர் காப்பீடை பெற்றால்தான் தப்பிக்க முடியும். இல்லைனா எந்த பாதிப்பு வந்தாலும் யார்கிட்ட எங்கள்கிட்ட கேட்கறதுன்னு ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். விருத்தாசலம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அறுவடை செய்த நெல்லை ஒரு மாதமாகியும் கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தை அடுத்த வண்ணான்குடிக்காடு கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 50,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேக்கமடைந்துள்ளன. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். மழையில் நெல் மூட்டைகள் நனைந்ததால் நெல்லை மீண்டும் உலர வைத்து விற்பனை செய்ய வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி விவசாயிகள் ஒன்று திரண்டு அங்கிருந்த நெல் தூற்றும் இயந்திரத்திற்கு மலர் மாலை அணிவித்து சூடமேற்றி இறுதி சடங்கு செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். 460 ஹெக்டேர் நெல்லை கொள்முதல் செய்து முடித்த பிறகுதான் இந்த 240 ஹெக்டேர் நெல் கொள்முதல் செய்ய முடியும் நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். ஆகையால் மாவட்ட நிர்வாகம் அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக இதை கவனத்தை ஏற்றுக்கொண்டு வண்ணாங்குடிக்காடு ஊராட்சிக்கு உடனடியாக TNC வழங்குமாறு விவசாயிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஓரிரு நாட்களுக்குள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்காவிட்டால் தாங்கள் அறுவடை செய்த அனைத்து நெல் மணிகளையும் விருத்தாசலம் ஜெயங்கொண்டம் சாலையில் கொட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு தடை விதித்து தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைன் ரம்மி, போக்கர் போன்ற சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதித்து கடந்த 2020 தமிழக அரசு சட்டம் இயற்றியது. இந்த சட்டத்தை ரத்து செய்யக்கோரி ஜங்க்லி கேம்ஸ், பிளே கேம்ஸ், ரீட் டிஜிட்டல் ஆகிய நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தமிழக அரசு கொண்டு வந்த இந்த சட்டம் அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது, போதுமான காரணங்களை விளக்காமல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறி சட்டத்தை ரத்து செய்ததுடன் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஒட்டுமொத்தமாக தடை விதிக்க முடியாது எனவும் உரிய விதிகளுடன் புதிய சட்டம் கொண்டுவர அரசுக்கு எந்த தடையும் இல்லை எனவும் உத்தரவிட்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள செங்கல் சூளைகளுக்கு விவசாய நிலங்களிலிருந்து செம்மண், கருமண் சட்டவிரோதமாக அதிக அளவில் அள்ளப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் நாட்டு செங்கல் சூளைகளில் செங்கற்களை சுடுவதற்காக பனைமரங்கள் உள்ளிட்ட மரங்களும் வெட்டப்படுகின்றன. மண் வளத்தையும் மரங்களையும் காக்க நாட்டு செங்கல் சூளைகளுக்கு பதிலாக
சிமெண்ட் கலவையில் தயாரிக்கப்படும் செங்கல் உற்பத்தியை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் 2 லட்சம் பனை விதைகளை விவசாயிகளுக்கு வழங்கி நடவு செய்ய வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் நீர்நிலைகளை மேம்படுத்தவும் அழிந்து வரும் பனை மரங்களை பாதுகாக்கவும் மானாவாரி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பனை மர விதைகளை வழங்கி வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் 13 லட்சம் பனை விதைகளை சேகரித்து விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டார வேளாண்மைத்துறை மூலம் தன்னார்வ இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளை கொண்டு பல்வேறு கிராமங்களில் பனை விதைகள் சேகரிக்கப்பட்டு அந்த விதைகளை விவசாயிகளுக்கு வழங்கி நடவு செய்வதற்கான பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். வாரத்தின் 2ஆம் வர்த்தக நாளான இன்று பங்குச் சந்தைகள் அள்ளிக் கொடுத்தன. சென்செக்ஸ் நிப்டி 52வது வாரத்தின் புதிய உச்சத்தை தொட்டன. வர்த்தகத்தின் முடிவில் சென்செக்ஸ் 873 புள்ளிகள் உயர்ந்து 53,823 புள்ளிகளில் முடிந்தது. நிப்டி 246 புள்ளிகள் உயர்ந்து 16,131 புள்ளிகளில் முடிந்தது. வர்த்தகத்தின் இறுதியில் கமின்ஸ் இந்தியா 6%, அசோக் லேலாண்ட், டாக்டர் லால் தலா 5%, ஹேவல்ஸ் இந்தியா, டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ் தலா 4% உயர்ந்து முடிந்தன. அந்நிய முதலீடுகள் அதிகரித்ததே சந்தைகள் உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தனது முதல் பயணத்தை தொடங்கினார். கொலம்பஸ் 1451 இத்தாலியில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே கடல் பயணங்களில் ஈடுபாடு கொண்டிருந்தார். வானியல், புவியியல் மற்றும் வரலாறு ஆகிய துறைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். 15ஆம் நூற்றாண்டிற்கு முன் ஐரோப்பியர்கள் பட்டுப்பாதை வழியாக தெற்கு மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு எளிதாகவும் பாதுகாப்பாகவும் வந்தனர். ஆனால் அதன்பின் அந்த வழி பாதுகாப்பில்லாமல் போனது. எனவே கடல் மார்க்கமாக ஆசியாவுக்கு செல்ல மாற்று வழி கண்டுபிடிக்கும் முயற்சியில் போர்ச்சுகீஸ், ஸ்பெயின் போன்ற நாடுகள் ஈடுபட்டன. ஆசியாவுக்கு கடல் வழி மார்க்கத்தை கண்டுபிடிக்க விரும்பிய கொலம்பஸ் அதற்கான திட்டத்தை ஸ்பெயின் அரசிடம் முன்வைத்தார். அந்த திட்டத்தை ஸ்பெயின் அரசு ஏற்றது. இதையடுத்து கொலம்பஸ் தனது முதல் பயணத்தை 1492 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள் தொடங்கினார். ஆகஸ்ட் 3ஆம் நாள் காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகம் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. இந்திய சுதந்திரத்திற்கு பின் மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட காந்தியடிகள் அங்கிருந்து ரயிலில் திண்டுக்கல்லுக்கு சென்று கொண்டிருந்தார். திண்டுக்கல்லை அடுத்த சின்னாளப்பட்டியைச் சேர்ந்த கிராம மக்கள் காந்தியடிகளை நேரில் காண ஆசைப்பட்டனர். காந்தியடிகள் சென்ற ரயில் சின்னாளப்பட்டி ரயில் நிலையத்தை கடந்தபோது கிராம மக்கள் தண்டவாளத்தை மறித்ததால் ரயில் நிறுத்தப்பட்டது. கிராம மக்களின் அன்பால் நெகிழ்ந்த காந்தியடிகள் அவர்களிடம் கலந்துரையாடிவிட்டு பின்னர் திண்டுக்கல்லுக்கு புறப்பட்டு சென்றார். அதன்பின் அப்பகுதிக்கு காந்தி கிராமம் என பெயரிட்டு ஊர் மக்கள் ஒரு புதிய கிராமத்தை உருவாக்கினர். அறிவும் வேலையும் தனித்தனி அல்ல என்ற கோட்பாட்டை காந்தியடிகள் நெய்தளிம் என்ற கொள்கை மூலம் விளக்கினார். காந்தியடிகள் ஊக்குவித்த இந்த கல்வி முறையை அடிப்படையாக கொண்டு காந்தி கிராம் உயர்கல்வி நிறுவனம் 1956 உருவாக்கப்பட்டது. மகாத்மா காந்தியின் சீடர்களான ஜி ராமச்சந்திரன், டி எஸ் சவுந்தரம் ஆகியோர் இதனை தொடங்கினர். கிராமப்புற வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்ததால் பல்கலைக்கழக மானிய குழுவின் நிதி உதவியுடன் 1976 காந்தி கிராமம் கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. 200 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த பல்கலைக்கழகத்திற்கு அப்பகுதி மக்கள் பலர் தங்களது நிலத்தை தானமாக கொடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் திருச்சி தென்னூர் சின்னசாமி நகரைச் சேர்ந்த ரிஹானா என்ற 19 வயதே ஆன திருநங்கை அனைத்து தகுதி போட்டிகளிலும் வென்று காவலராக தேர்வு பெற்றுள்ளார். இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த இவர் திருநங்கை என தெரிந்தவுடன் பல்வேறு அவமானங்களை சந்தித்துள்ளார். இவரது தந்தை ஷேக் டிரைவராக பணியாற்றுகிறார். தன்னுடைய தாய் தந்த ஆதரவினால் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என முயற்சி எடுத்ததாகவும் இன்று காவலராக போகிறோம் என்ற மகிழ்ச்சி அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக மாற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கிறார் ரிஹானா. என்னோட எய்ம் வந்துட்டு நிறைய இருந்துச்சு, கண்டிப்பாக டிகிரி நிறைய முடிக்கணும், நிறைய ஹெல்ப் பண்ணணும், நிறைய பேருக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு, டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் என்னோட தலையில் தான் என்னன்னு தெரில, கண்டிப்பாக மாறினதுனால இப்போ ஒரு எய்ம், சரி நம்மளுக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்கோ இல்லையோ ஒரு போலீஸ் ஆனால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு எய்ம் இருக்குது கண்டிப்பாக, அதனால சரி ட்ரை பண்ணேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் எற்றப்பள்ளி கிராமத்தில் முருகர் கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஆகாஷ் என்பவர் முதுகுகளில் அலகு குத்திக் கொண்டு 40 அடி உயரத்தில் கிரேனில் ஊர்வலமாக சென்றார். அப்போது திடீரென 40 அடி உயரத்திலிருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் அவர் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். கோவில் விழாக்களுக்கு அரசு தடை விதித்துள்ள நிலையில் தடையை மீறி நேர்த்திக்கடன் செலுத்த சென்று விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. அதில் பேசிய தமிழிசை, புதுச்சேரி மாநிலத்தில் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் மட்டுமே வருங்காலத்தில் அனைத்து அரசு சலுகை மற்றும் பள்ளி கல்லூரிகளில் சேருவதற்கு அனுமதி அளிக்கப்படும் சூழல் ஏற்படலாம் எனவும் தெரிவித்தார். நான் மக்களுக்கு வைக்கும் கோரிக்கை, இது தடுப்பூசி உங்களையும் சமுதாயத்தையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும். வருங்காலத்தில் இந்த தடுப்பூசி சர்டிபிகேட் இருந்தால்தான் அரசாங்கத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கும் திட்டங்கள் கிடைப்பதற்கும் பள்ளி கல்லூரிகளில் சேர்வதற்கும் வருங்காலத்தில் இதற்கான ஆவணம் கேட்கப்படலாம். அதனால் இப்போவே நீங்கள் எல்லாரும் தடுப்பூசி போட்டு அதற்கான சர்டிபிகேட்டை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையும் நான் வைக்கிறேன். கடலூரில் இரண்டாம் நிலை காவலர் உடற்தகுதி தேர்வு உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்ற 3,794 பேர் உடற்தகுதி தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கான தேர்வு கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. முதல் நிலை உடற்தகுதி தேர்வில் ஆண்கள் 1,822 பேர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் இன்று பெண்களுக்கான உடற்தகுதி தேர்வு தொடங்கியது. முதல் நாளான இன்று 500 பேர் கொண்ட நிலையில் மீதமுள்ள 1,045 பேர் நாளை பங்கு பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் யாரும் இன்று கோவிலுக்கு அனுமதிக்கப்படவில்லை. பட்டாச்சாரியார்கள் முன்னிலையில் நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் அலுவலக ஊழியர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். கொடியேற்ற விழாவை பக்தர்கள் வாசலில் நின்று தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் மூமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் காய்கறிகள் சாகுபடி பரப்பை அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர். தற்போது ஆடிப்பட்டத்தில் காய்கறிகள் சாகுபடி செய்ய உகந்த சூழல் நிலவுவதால் இதை பயன்படுத்தி காய்கறிகள் சாகுபடியை அதிகரிக்கும் முயற்சிகளை தோட்டக்கலைத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தனி ஹெலிகாப்டர் மூலம் 3 நாள் சுற்றுப்பயணமாக உதகைக்கு வந்தடைந்தனர். வரும் வெள்ளிக்கிழமை வரை குடியரசுத் தலைவர் உதகையில் தங்கி பைக்காரா படகு இல்லம் உட்பட சில சுற்றுலா தலங்களுக்கு செல்ல உள்ளார். தொடர்ந்து குன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் இந்திய ராணுவ அதிகாரிகள் மற்றும் பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த 50 ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு பயிற்சி முடித்ததற்கான பட்டயங்களை வழங்கவுள்ளார்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சேலம் சாலையில் உள்ள ஏரிக்கரையில் மருத்துவ கழிவுகளை மூட்டை மூட்டையாக வீசி சென்றுள்ளன. இதனால் அப்பகுதியில் அதிகமாக துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்படுவதால் மருத்துவ கழிவுகளை வீசி செல்லும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மேற்கு ரோட்டரி நீர் மேலாண்மை அறக்கட்டளை மூலம் திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பெரிய குளம் மற்றும் பள்ளப்பாளையம் குளம் ஆகியவை மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் தூர்வாரும் பணி கடந்த 2 மாதங்களாக நடைபெற்றது. சீரமைக்கப்பட்ட குளங்கள் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆடி பெருக்கு நாளன்று நொய்யல் ஆற்று நீர் சாமலாபுரம் குளத்தை வந்தடைந்தது. குளத்திற்கு வந்த நீரை பூக்கள் தூவி வரவேற்றனர். குறைஞ்ச போச்சும் நார்மலா இருக்கிறவங்க ஒரு 10 வாட்டியாச்சும் மூச்சு சும்மா இழுத்து விடுவாங்க. 60 துடிப்பு இதே துடிப்பு 72 செகண்ட் மூச்சு விடுது. என்ன நாளைக்கு 1234 டைம் எண்ணி பார்த்துக்கலாம். கேப்டன் சொன்ன மாதிரி வானத்தை போல சொல்லுங்க. பைக் எப்படி கிட்டது கேட்டா எனக்கு பயமா இருக்குது. கொஞ்சம் தள்ளி வச்சு கேட்கலாம். தெரியலையா? தெரியல. 122-150 செகண்ட்ஸ். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரசன்ன சாரதி காலாப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு MBBS படித்து வருகிறார். தாய் தந்தை இருவரும் பிரிந்து கடந்த சில ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த நிலையில் பிரசன்ன சாரதி தனது தாயுடன் சேர்ந்து வசித்து வந்துள்ளார். தாய் உயிரிழந்த நிலையில் தனது கல்லூரி கட்டணத்தை தனியார் பள்ளி நடத்தி வரும் தனது தந்தை பார்த்தசாரதி செலுத்த வேண்டும் என பலமுறை கேட்டுள்ளார். ஆனால் தந்தை பார்த்தசாரதி கட்டணம் செலுத்த மறுத்ததால் வீராம்பட்டினம் சாலையில் உள்ள அவரது வீடு முன் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இப்போ என் அம்மா இறந்துட்டதுனால எனக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து கேள்விக்குறியாக நிற்குது. எங்கள் அப்பா யாருன்னா வந்துட்டு ஒரு அரியாமத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் ஓனராக இருக்கார். அவர் தான் வந்து பார்த்துக்கிட்டு நடத்திட்டுருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என்னால் ஃபீஸ்லாம் கட்ட முடியாது, நீ யாருன்னே தெரிலன்ட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதனால் வந்து நீ நான் என்ன பண்ணேன்னா, அவர் வீட்டு முன்னாடி போயிட்டு ஒரு உண்ணாவிரத போராட்டம் வந்து நான் நடத்தினேன். அதனால் வந்து காவல்துறை வந்து எனக்கு எங்கள் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், உனக்கு வந்து ரெடி பண்ணி தரோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து போலீசார் மாணவர் மற்றும் குடும்பத்தினரை சமாதானம் செய்ய காவல் நிலையம் அழைத்து சென்றனர். தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புறங்களில் தேர் இழுத்து சிறுவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். வீடுகளுக்கு அருகே கிடைக்கும் பொருட்களைக் கொண்டு தேர் உருவாக்கி அதில் நியூஸ் பேப்பர் மற்றும் வண்ண பேப்பர்கள் ஒட்டி அதில் சாமி படங்களை ஒட்டி பழங்கள் மற்றும் காய்கறிகள் மாலையிட்டு தேரை கயிறு மூலம் கட்டி இழுத்துக் கொண்டு கிராமத்தில் உள்ள அனைத்து தெருக்களிலும் சிறுவர்கள் இழுத்து சென்று ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். எங்கள் வீட்டில் ஜாமான் இருக்கு, எல்லாம் வச்சு தேர் 18 சாமிக்காக செய்கிறோம். கலர் பேப்பர் எல்லாம் ஒட்டி தெரு ஃபுல்லாக ஈத்து சாமிக்காக கும்பிட்டு ஜாலியாக இருப்போம். சென்னை நொளம்பூர் பன்னீர் நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சாய்பாபா கோவில் நேற்று இரவு வழக்கம் போல் கோவில் மூடப்பட்ட நிலையில் நள்ளிரவில் சுமார் 1 மணி அளவில் வந்த ஒரு நபர் கோவிலின் பூட்டை உடைக்காமல் சுவற்றுக்கும் இரும்பு கேட்டுக்கும் இடையே சென்று முதலில் உண்டியலை திருட முயற்சி செய்திருக்கிறார்.
அதில் பணம் ஏதும் இல்லாததால் கோவிலின் பிரகாரத்தில் வைக்கப்பட்டிருந்த 20 கிலோ எடையுள்ள விநாயகர் சிலை மற்றும் 13 கிலோ எடையுள்ள அம்மன் சிலை என 2 வெண்கல சிலைகளை உடைத்து திருடி சென்றுள்ளார். தற்போது ஆடி மாதம் என்பதால் அம்மன் சிலை திருடப்பட்டது அப்பகுதியினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா 3வது அலையை கட்டுப்படுத்த அரசு பல கட்டுப்பாடுகளை விதித்தும் பொள்ளாச்சியில் மாட்டு சந்தை வழக்கம் போல் இயங்கியது. இதில் அதிகம் தொற்று இருக்கும் மாநிலமான கேரளாவில் இருந்து 1000 மாடுகளை விற்க வியாபாரிகள் மாட்டு சந்தையில் குவிந்தனர். இந்த கொரோனா பெரும் தொற்று இருக்கும் சூழலில் அரசு சந்தை நடத்த தடை விதித்திருந்தும் கூட்டம் கூடியதால் நோய் பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தொற்று தடைக்காலம் முடியும் வரை மாட்டு சந்தையை நடத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த அரியபாடி கிராமம் உள்ளது. இக்கிராமத்தில் வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மைத்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புத்துறை ஆகியவை இணைந்து மழைக்காலங்கள் மற்றும் இயற்கை பேரிடரின் போது செய்யப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை மீட்பு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களிடம் ஒத்திகை நடத்தி காண்பித்தனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளால் ஆடிப்பெருக்கு தினத்தில் தங்க நகை வாங்கினால் செல்வம் செழிக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நகைகள் வாங்குவது வழக்கம். இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளால் மதுரை மாவட்டம் நகைக்கடை பஜாரில் தங்க நகை விற்பனை குறைந்த அளவே நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு நாளில் முழு பொது முடக்கம் என்பதால் கடைகள் திறக்கப்படாத நிலையில் இந்த ஆண்டு விற்பனை நடைபெற்றது மட்டுமே சற்று ஆறுதலாக இருந்தாலும் எதிர்பார்த்த அளவில் விற்பனை இல்லாதது கவலை அளித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 முதல் 8 வரை கால்நடை சந்தையும் அதன் பின் காய்கறி சந்தையும் நடைபெறும். ஊரடங்கு காரணமாக சந்தைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததால் விவசாயிகள் மதுரை ராமேஸ்வரம் 4 வழி சாலையில் ஆடு கோழிகளை விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் இந்த வார சந்தை பேரூராட்சிக்கு சொந்தமான இடத்தில் நடத்த அனுமதிக்கப்பட்டிருந்ததால் அங்கு வந்த பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 216வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி அவர் தூக்கிலிடப்பட்ட நாமக்கல் மாவட்டம் சங்ககிரி மலைக்கோட்டையில் அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை மற்றும் பலர் அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் வல்லூரில் வடசென்னை அனல்மின் நிலைய அலுவலர்கள் குடியிருப்பில் பணி காரணமாக மற்றும் வெளியூர் சென்றிருந்த ஊழியர்களின் அடுத்தடுத்த 8 வீடுகளில் பணம், நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. அடுத்தடுத்த 8 வீடுகளில் நடைபெற்ற தொடர் கொள்ளை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நமக்கு அதாவது சொத்துல பங்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பிறக்கிற குழந்தைங்க ரெண்டுமே நம்ம குழந்தைங்க தான். ஆனால் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து சரிசமமாக தான் பாசம் காட்டி வளர்த்துட்ருக்கோம். ஆனால் சொத்துன்னு வரும்போது ஏன் ஆண் குழந்தைங்க மட்டும் போய் சேரணும்? சரிசமமாக வந்து ரெண்டு குழந்தைங்க நம்ம குழந்தைங்க போது ரெண்டு பேருக்கு தான் சரிசமமாக நம்ம வந்து பிரித்து கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்கா அவங்களுக்கு நான் நகை போட்டுட்டேன் சரியாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய கடமை. ஒரு பெண் பிள்ளையை பெற்றால் திருமணம் முடிச்சு வைக்கிறது வந்து ஒரு பெற்றோருடைய கடமை. அதனால் அவங்களுக்கு தேவையான சீர் செஞ்சு நகை போட்டு அவங்களை செய்யணும். ஆனால் சொத்துங்கும்போது ரெண்டு பேருக்குமே சரிசமமாக தான் கொடுக்கணும். ஆண் மட்டும்தான் உரிமை அப்படிலாம் பேசக்கூடாது. எதாக இருந்தாலும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஆணுடைய ஆண்மேகத்தை வந்து நம்மளே உயர்த்தி பேசக்கூடாது. ரெண்டுமே ஆணும் சரி பெண்ணும் சரி, பெண்ணுக்கு சம உரிமை வேணும், பெண்ணுக்கும் சொத்தில் பங்கு தேவைப்படும். இதுதான் எங்களுடைய பெண்ணுடைய கோரிக்கை. பெண்ணை மட்டும் தாயத்தை எங்கி போகக்கூடாது. அங்கே போனால் ஆணுக்கு வந்து அந்த உரிமை கிடையாது. ஃபஸ்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னா பெண்களுக்கு உரிமை வேணும், அவ்வளோதான். எல்லாம் சகித்த உரிமை வேணும், அதை தான் என்னுடைய கோரிக்கையே நான் சொல்கிறேன். ஆனால் பெண்ணுக்கு உரிமை சொத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலையுமே பெண்ணுக்கு சுதந்திரம் வேணும், பெண்ணுக்கு உரிமை வேணும், பெண்ணுக்கு அதிகம் பாதுகாப்பும் அதுவும் எனக்கு தேவைப்படும். பெண்ணுக்கு சொத்து உரிமை வேணும்.
என்னோட கோரிக்கை என்னன்னா பெண்களுக்கு சம உரிமை கண்டிப்பா வேணும். என்னோட வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதுக்காக நான் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன். அதனால பெண்களுக்கு கண்டிப்பா சம உரிமை கொடுக்கணும்ன்றதான் என்னோட கோரிக்கை, கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே சொல்றாங்க ஆண்களுக்கு தான் உரிமை, கடைசி வரைக்கும் அவங்க தான் எல்லாம் பாக்குறாங்க, செய்யறாங்க, போறாங்க. பொண்ணு வந்து கட்டி கொடுத்துட்டா அவங்க குடும்பத்தை தான் பாக்குறாங்க அப்படின்றது அவங்களோட கணிப்பு. ஆனா நான் என்ன சொல்றேன், எனக்கு என் குடும்பத்துக்காக எதுவுமே செய்யாத எங்க அண்ணன்ட்ட, அதாவது நான் வாழ்ந்த வரைக்கும் எனக்காக எதுவும் செய்யலை, இது வரைக்கும் செய்யலை. அதுக்காக நான் என்ன மாதிரி எந்த பொண்ணும் கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்களுக்கு சம உரிமை வேணும். ஒரே வயத்தில் தானே எல்லாரும் பிறந்தோம். அதனால் ஆண்களுக்கு எவ்வளோ சம உரிமை பெற்ற அப்பா அம்மா கொடுக்குறாங்களோ அதே சம உரிமை பெண்களுக்கு கொடுக்க வேணும், கண்டிப்பாக வேணும். இந்த உலகம் மாறணும். பெண்களுக்கு வந்துட்டு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் பெண்களுக்கு பாதி உரிமை கண்டிப்பாக உண்டு. ஆண்களுக்கு எந்த அளவுக்கு பாதி உரிமை இருக்கோ அதே அளவுக்கு வந்து பெண்களுக்கும் இருக்குது. இப்போ வந்து சொத்தில் வந்துட்டு எங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க, ஆனால் திரும்ப வந்துட்டு பெண்களை வந்துட்டு தங்கச்சியாக இருக்கட்டும் அக்கா இருக்கட்டும் யாரும் வந்துட்டு அண்ணன் தம்பிங்க யாரும் பார்க்கறது கிடையாது. சொத்தில் வந்துட்டு அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது அப்படின்றாங்க. எங்கள் அம்மா அப்பா அடுத்த எங்கள் அம்மா அப்பா காலத்துக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால் எங்களுக்கும் பாதி சரி சம பங்கு உண்டு. பெண்களுக்கு சம உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணை பெற்று அதை வளர்த்து அதை ஆளாக்கி அதுக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாமே சீர்திருத்தம் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் சம உரிமை என்ன, அது சொத்தில் பங்கு போட்டு போனால் அது என்ன அர்த்தம், இது என்ன, இது என்னன்னு ஒன்று புரியல எனக்கு. அது என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டாங்க, முக்கால் வயசும் வாங்கிட்டு போயிடறாங்க அவங்கள. அப்போ அந்த அப்பா அம்மா மனசு கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப நெளிஞ்சு போடுவாங்க, குடும்பம் வந்து ரொம்ப நெளிஞ்சு போடுவாங்க. அதனால் இந்த சம உரிமை என்ன, அது என்ன சம உரிமைன்னா முதல்ல பங்கு பிடிச்சு போயிடறாங்களா, அவங்கள வளர்த்து ஆளாக்கி சீராக்கி எல்லாமே பண்ணி அது இன்னும் பின்னாடியும் எல்லாமே பண்ணி எல்லாமே செய்யும் போது ஒரு பொண்ணுக்கு அது என்ன சம உரிமைன்னு என்ன தரணும்? பழனிமலை அடிவாரத்தில் ஸ்ரீ மத்போகர் புலிப்பானை ஆசிரமத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு புலிப்பானை சித்தர்களின் ஓலைச்சுவடிகளுக்கு மலர் வழிபாடு மற்றும் ஸ்ரீ ஜெயதுர்கா மகாயாகம் நடைபெற்றது. பின்னர் தொட்டுச்சி அம்மன் சிவலிங்கத்துக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றன. பல நூறு ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வரும் சித்தர்களின் ஓலைச்சுவடிகளுக்கு மலர் வழிபாட்டுடன் தீபாராதனையும் நடத்தப்பட்டது. அரியலூரைச் சேர்ந்த புதுமண தம்பதிகளான மாரிமுத்து கனகா ஆகியோர் ஆடி 18 முன்னிட்டு ஆத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழர்களின் பாரம்பரிய மரபுகளின் நாட்டு மரங்களான தாண்டிக்காய், புந்திக்காய், மகிழம், புன்னை, மருதம், இலுப்பை, சிகைக்காய், வாகை, பாலை உள்ளிட்ட 18 வகையான மரங்களை வைத்து வாழை இலையில் தேங்காய் உடைத்து வாழைப்பழம் மற்றும் ஊதுபத்தி உள்ளிட்டவற்றை வைத்து சூடம் ஏற்றி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து மரக்கன்றுகளை தம்பதிகளாக சேர்த்து நட்டனர். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை அரசுபுரம் பகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் கொரோனா இலவச தடுப்பூசி முகாமினை அக்கட்சித் தலைவர் கமலஹாசன் துவக்கி வைத்தார். தனியார் நிறுவன CSR நிதி மூலம் இந்த தடுப்பூசி முகாமிற்கு மக்கள் நீதி மய்யம் ஏற்பாடு செய்திருந்தது. காஞ்சிபுரத்தில் தனி மனித இடைவெளியின்றி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அரசு மருத்துவமனையில் வட மாநில தொழிலாளர்கள் குவிந்தனர். இதனால் மருத்துவ முகாமில் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் வகையில் வருகிற ஆடி அமாவாசையன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராட பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என அம்மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் கூடக்கோவில் பகுதியில் 15 ஆண்டுகளாக பராமரிப்பு இன்றி இடிந்து விழும் நிலையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் கரும்பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை 280 பேர் அறுவை சிகிச்சை மூலம் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் அரசு மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலையில் உள்ள தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஆடிப்பெருக்கு விழாவில் பக்தர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பன்னாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டு கோவில் முகப்பு நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோவில் வளாகம் பக்தர்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. இதேபோல் பவானி சாகர் அணை பூங்காவையும் மூடியதால் பொதுமக்களின் வருகை குறைந்து காணப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் காவான் தண்டலம் வட்டாரத்தில் செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அங்கிருந்து செல்லும் லாரிகளால் எழும் மணல் தூசிகளால் கிராம மக்கள் சுவாசக் கோளாறால் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த கிராம மக்கள் அவ்வழியாக சென்ற சுமார் 50 லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நகரில் துக்காம்பாளைய தெருவில் பாதாள சாக்கடை உடைந்து கழிவு நீரானது அப்பகுதி சாலையில் செல்வதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைகின்றனர். இந்த நிலையில் உடனடியாக பாதாள சாக்கடையை சீர்படுத்தி தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இளையரசனேந்தல் பிற்காவை கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துடன் இணைக்க வேண்டும் அல்லது தனி ஊராட்சி ஒன்றியமாக உருவாக்கி தூத்துக்குடி மாவட்டத்துடன் இணைக்க வலியுறுத்தி தேசிய விவசாயிகள் சங்கம் சார்பில் இளையரசனேந்தலில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பெரியநாதம் பாளையம் பகுதியில் புகுந்த புள்ளி மானை தெருநாய்கள் கடித்து குதறி கொன்றன. இறந்த மானை வனத்துறையினர் பிரேத பரிசோதனை மேற்கொண்டு புதைத்தனர். திருப்பூர் காங்கயம் சாலையில் உள்ள புதூர் பிரிவு பகுதியில் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்படுகிறது. விபத்துகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரி வந்த நிலையில் வருவாய் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அவ்விடத்தை ஆய்வு செய்து ஆலோசனை நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா அரசத்தூர் காலனியில் ஒருவர் பொது வழியை ஆக்கிரமித்தது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் காலனி குடியிருப்பு வாசிகள் அந்த இடத்தை அளக்க முற்பட்ட போது எதிர்த்தரப்பைச் சேர்ந்த கும்பல் தாக்கியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராமேஸ்வரம் அருகே மண்டபம் முகாம் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியின் போது ஏற்பட்ட தகராறில் கோபி என்பவரை எதிரணியினர் கிரிக்கெட் மட்டையால் தாக்கியதில் தலையில் பலத்த காயமடைச் செய்தனர். கோபி மதுரை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஓசூர் நேரு நகர் பகுதியில் கடந்த மாதம் 12ஆம் தேதி நீலா என்ற பெண் நடந்து சென்றபோது அவர் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை 2 பேர் பறித்து சென்றனர். இதுகுறித்து ஓசூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு பெங்களூரைச் சேர்ந்த 2 பேரை கைது செய்தனா்.